வணக்கம் நண்பர்களே, இக்காணொளியில் திருவாரூர் கமலாலய குளத்தின் நடுவே உள்ள நலம் தரும் நாகநாத சுவாமி திருக்கோயிலை தரிசிப்போம் வாருங்கள். திருவாரூரில் தேர் அழகுதான். ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலும் கமலாலய திருக்குளமும் கூட பேரழகுதான். இந்த கமலாலய குளத்தில் நீராடி அல்லது இதன் தீர்த்தத்தை தலையில் தெளித்து கண்களில் ஒற்றிக்கொண்டு தியாகேஸ்வரையும் கமலாம்பாளையும் கண்ணார தரிசித்திருப்போம். ஆனால் கமலாலய குளத்தின் நடுவே வீற்றிருக்கும் ஸ்ரீ நாகநாதரை தரிசித்திருப்போமா? இல்லை. இக்காணொளியில் ஸ்ரீ நாகநாதரை தரிசிப்போம் வாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நாகநாதர். கரையிலேருந்து 100-150 அடி தூரத்தில் குளத்தில் நடுவில் உள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் லிங்க ரூபமாக காட்சி தர்றாரு நாகநாத சுவாமி. இவரை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கி திருமண பாக்கியம் கைகூடும் அங்கிறது நம்பிக்கை. கமலாலய குளத்தில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவர் இதை சொன்னார். 3 அடுக்கு கோபுரம் கொண்ட இந்த கோயிலை நடுவணாங்கோயில், நடுவாங்கோயில் என்றெல்லாம் சொல்கிறார்கள் பக்தர்கள். குளத்திற்கு நடுவேயுள்ள கோயிலில் மடப்பள்ளி, பிரகாரம், பரிவார தெய்வங்கள் என அனைத்தும் உண்டு. அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ யோகாம்பாள், கருணையே உருவானவள். அனைத்து யோகங்களையும் வாரி வழங்குகிறாள். இந்த கோயிலோட சாந்தியத்தை தெரிஞ்சவங்க சில பேர் அடிக்கடி வந்து போவாங்க. கோயில் சார்பாக படகு கூட இருந்துருச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பாக படகு விட்டாங்க. அதுவும் பழுதடைஞ்சதுனால தனியார் படகு தான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படகுல போய் தான் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் பூஜை பண்ணிட்டு வர்றார் அர்ச்சகர் என்கிறார்கள். தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது. மாலை 5 முதல் 6 மணி வரை கோயிலின் நடை திறந்திருக்குமாம். பக்தர்கள் வருகின்றார்களோ இல்லையோ நாள் தவறாமல் பூஜை, நைவேத்தியம், வழிபாடு என அனைத்தும் நடப்பதாக சொல்கிறார்கள் கோயில் நிர்வாகத்தினர். தியாகேசர் கோயிலுக்கு உட்பட்ட ஆலயம் இது. நடுவாங்கோயிலில் இருந்து கரையின் ஒரு பகுதிக்கு நேர்கம்பி ஒன்று உள்ளது. இங்கே உள்ள படகு மோட்டார் வசதியில் இயங்கவில்லை. துடுப்பு போடுகிற அவசியமும் கிடையாது. இந்த கம்பியை கொண்டு மெல்ல இழுக்க இழுக்க படகானது அப்படியே நேர்கோட்டில் தண்ணீரை கிழித்தபடி கோயிலை நோக்கி பயணிக்கிறது. ஸ்ரீ யோகாம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாதரையும் வணங்கி திரும்ப வாழ்வில் வளமும் நலமும் பெறுவது நிச்சயம். நடுவாங்கோயில் நாகநாதருக்கு பிரதோஷ வழிபாடும் அமர்க்களப்படுகிறது. ஆகவே பிரதோஷ நாளில் படகில் சவாரி செய்து நாகநாத சுவாமியை வணங்குங்கள். வாழ்க்கை பயணம் சிறந்து விளங்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். காட்சி தந்த
சிவமே, அண்ணாமலை சிவமே, என்னில் சிவமே, உன்னில் சிவமே, அருணாச்சல சிவமே, அன்பில் சிவமே, அறிவில் சிவமே, அண்ணாமலை சிவமே, கண்ணில் சிவமே, கனவில் சிவமே, அருணாச்சல சிவமே, அண்ணாமலை சிவமே, அருணாச்சல சிவமே. சங்கரனே, பிரதோஷ நாயகனே.